ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு கல்யாணங்களில் ரொம்ப சுவையாக தால்ச்சா செய்வாங்க இல்லையா, அந்த தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய ஒரு மாஸ்டரோட ரெசிபி. ஆனால் அவங்க அதிகமான அளவில் செய்வாங்க, நம்ம ஒரு 7-8 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு கம்மியான அளவில் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 100 கிராம் போல் மட்டன் எலும்பு கறி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் இருக்கக்கூடிய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இந்த பருப்பு தண்ணியில் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அளவெல்லாம் பெருசாக கிடையாது. நம்ம அந்த மட்டன் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் போல் விட்டுக்கலாம். சூடெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இந்த கறி துண்டுகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இது கூட கொழுப்பும் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன். தால்ச்சாவில் கொழுப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம காய் வேக வைக்க போகிறோம். ஸோ தால்ச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா. இப்போ ஒரு குக்கரில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு, நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம், கூடவே 3 போல் பச்சை மிளகாய் கீழே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி சேர்த்தா கூட போதும். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி விட்டுறலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குங்க. இது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வதங்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ எல்லாத்தையுமே வதக்கி விட்டாச்சு. இது கூட நம்ம காய்கறி சேர்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கத்திரிக்காயும் கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் கொஞ்சமாக கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். நீங்கள் இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரியே சுரக்காய் கூட சேர்க்கலாம். காய்கறியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. அப்போ தான் தால்ச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பருப்புலேருந்து எலும்பு துண்டு, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கறியோட இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட இந்த பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, மேலோட்டமாக அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஈர்த்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பருப்போட ஃபுல்லாக இது கூட சேர்க்கக்கூடாது. அந்த பருப்பு மேலே இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதையே நம்ம இதுக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தால்ச்சா. இந்த பருப்பு தண்ணியிலே காய்கறி வேகும் போது கூடுதல் சுவை இருக்கும். இப்போ நம்ம மாங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நம்ம வதக்கும் போதே சேர்க்கக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாகவே மாங்காய் வெந்துடும். அதனால் இந்த சமயத்தில் சேர்த்துட்டு காய்கறியோடய இதையும் நம்ம வேக விட்டுறலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக விட போகிறோம். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும், அதில் காய்கறி நல்லா வெந்துடும். உடனே சீக்கிரமாக வேகணும்னா குக்கரோட மூடியை போட்டுட்டு 1 விசில் மட்டும் விட்டுட்டு கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் 1 முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டு ஊற்றிக்கோங்க. கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இது கூட சேர்த்துக்கலாம். 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா கரைச்சிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு 4 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தால்ச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, பிரியாணி, புலாவு, அதே மாதிரி இட்லி, தோசை, சாதாரண சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட சாப்பிட சாப்பாடு இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான தால்ச்சாங்க இது. அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கக்கூடிய மாஸ்டர் சொல்லி கொடுத்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா பொருளும் இறைவனுக்கே நன்றி.